மக்களின் நேயர் மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் முனைவர்பட்ட ஆய்வு வரை மிக நேர்த்தியாக தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவர். பூவுலகின் நண்பர்கள் என்கிற மிகச்சிறந்த அமைப்பின் கீழ் இயங்கி வருகிற பூவுலகு என்கிற சிற்றிதழின் ஆசிரியர். இவர் இயற்றிய பல கட்டுரைகள் ஆனந்த விகடன், புதிய தலைமுறை, குமுதம், குங்குமம் போன்ற இதழ்களில் தொடர்ந்து வெளிவந்துள்ளது, வந்து கொண்டே இருக்கிறது. சிறந்த எழுத்தாளர் விருது சமூக மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக 2013 பெற்றவர். சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இவருக்கு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தின் சிறந்த 10 மனிதர்கள் என்று 2014 ஆனந்த விகடன் குழுமம் இவரை தேர்ந்தெடுத்தது. 10 மனிதர்களில் ஒருவராக எழுத்தாளர் சுஜாதா சிற்றிதழ் விருது 2010 சுஜாதா அறக்கட்டளை வாயிலாக இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழக அரசினுடைய சிறந்த புத்தக எழுத்தாளர் என்ற விருது வாங்க வாழலாம் என்ற புத்தகத்திற்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல பெருமைகளை தனக்குள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரே சொல்லி நான் அறிமுகப்படுத்த வேண்டுமானால் இவர் நாமக்கல்லின் மாப்பிள்ளை. இது அவர் வாழ்விலே மிக முக்கியமான தகவல் அல்லவா? அவருடைய அருள்முறையை கேட்ட இவர் அனைவரின் அன்போடு நாங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு புத்தக கண்காட்சியில் இவ்வளவு நிறைவான ஒரு அரங்கையும் மக்களையும் பார்ப்பதே ஒரு மாபெரும் நிறைவை தருகிறது. இதுதான் ஒரு இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா என்று சொற்றொடர் அடிக்கடி சொல்வார்கள். இதற்குத்தான் மாவட்ட நிர்வாகம் ஆசைப்படுகிறது, இதற்குத்தான் மாநில நிர்வாகம் ஆசைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு புத்தக திருவிழா, எதற்காக புத்தகத்துக்கு ஒரு திருவிழா வேண்டும் என்று நம்முடைய மல்லிகா மேடமோ கிளைமேசரும் ஒரு தெளிவா திரும்ப திரும்ப ஏன் வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்த நமக்கு மிக்க நன்றி. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இந்த நாட்டிற்கான, இந்த சமூகத்திற்கான மாற்றத்தை துவக்க வைத்திருப்பவர்கள். அப்படி மாற்றத்தை துவக்க வந்திருக்கும் உங்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வணங்குகிறேன். நண்பர்களே, எதற்காக இப்படியான விழாக்கள் எல்லாம் வேண்டும்? முதல்ல ஒரு அன்றைக்கு நான் ஒரு நண்பர் ஒருவர், ஒரு மூத்த எழுத்தாளர், அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். அதிலிருந்து துவங்கலாம் என்று சொல்லுவோம். இந்த கடந்த ஒரு 30-50 நாம் எதை தொலைத்து இருக்கிறோம் என்று யோசிச்சு பார்த்தா நிறைய தொலைந்து போயிடுச்சு. நம்மளுக்கு நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சிருக்கோம். அவர் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். முக்கியமாக தொலைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கூர்ந்து கவனிப்பது. கூர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, கூர்ந்து சில மணித்துளிகள் தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய விஷயத்தை இந்த தலைமுறை இழந்து விட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 30 முன்னாடி, 40 முன்னாடி ஒரு 40 நிமிடம், 50 நிமிடம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு திரைப்படமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொலைக்காட்சி நாடகமாக இருக்கலாம், ஒரு வாசிக்கக்கூடிய புத்தகமா இருக்கலாம், ஒரு அறிஞருடைய உரையாக இருக்கலாம், ஒரு ஆசிரியருடைய பாடம் நடத்துதலாக இருக்கலாம். அவற்றை மனம் வேறெங்கும் போகாமல் என்ன சொல்கிறார், எதை நாம் தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வருத்தமான விஷயம், நம்முடைய பிள்ளைகளும் நம்ம கூட இருக்கக்கூடிய இளம் சமூகமும் நம்மில் பலரும் கூட நம்மால் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறதே. அந்த கூர்மையை தொலைப்பவர்களால் ஒரு பெரிய சாதிப்பை நடத்தவே முடியாது. யார் ஒருவர் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறார்களோ, யார் ஒருவர் கூர்ந்து ஒரு விஷயத்தை செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் சாதனையாளர்களாக மாற முடியும். இதுதான் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் தொடர்ச்சியாக செய்தது, தொடர்ச்சியாக சொன்னது. எங்க வெளியே போய் விளையாடாது, எந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது, வெயில விளையாடா போறது, அப்புறம் உணவுல இனிப்பு அதிகமா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சினைப்பை நீர்ப்பீட்டிகளை கூட்டிக் கொண்டே இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கு நம்முடைய உணவுல. இது மாதிரி காலையில் இந்த மாதிரியான சுட்டல், மாலையில மதியம் வந்து இப்படியான காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு, இந்த மாதிரி உணவை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சிறப்பை நீர்பெட்டிகள் வருவதை தடுக்கலாம், இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்கும். நண்பர்களே, இந்த ஒற்றை நலத்துல நம் சூழலை மிகச்சரியாக பார்த்துக் கொள்ளக்கூடிய வாழ்வியலை செய்து கொள்வோம்.
நம்முடைய அன்றாட தினசரி உணவில் மிகப்பெரிய அக்கறையை வைத்துக் கொள்வோம். ஏன்னா நீங்க மருத்துவங்கிறது மிகப்பெரிய வணிகமாயிருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மூன்று வார்த்தை சொல்லுவாங்க. பொறுமை, பொறுமையா இருக்கும். அதான் முதல் இது பேஷன்ஸ். ரெண்டாவது பியூரிட்டி, செய்யற விஷயத்தில் 100% நேர்மையும் உண்மையும் இருப்பதை வந்து பியூரிட்டி என்று சொல்லலாம். மூன்றாவது சொல் எனக்கு மிக பிடித்தமான சொல், பெர்சிவரன்ஸ். பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, தொடர்ந்து ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டே இருப்பது. அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற சொல்லை நாம் இழந்து விட்டோம் நண்பர்களே. நிறைய நேரங்களில் கூர்ந்து கவனிக்க தவறுறதுனால அந்த பெர்சிவரன்ஸ் என்கிற விஷயம் வந்து நம்மிடம் இருந்து விடைபெற்று விட்டது. நாம் மீட்டு எடுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த சொற்கள் தான். 1700 பிளேக் நடந்ததுக்கு அப்புறம், 1450 பிளேக் வந்ததுக்கு அப்புறம், இப்பதான் இவ்வளவு பெரிய மரணத்தை, இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா, கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு இல்ல. கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மதான் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டெல்டா வேரியன்ட்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப கூட ஒரு லைட்டா வர மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு X1 அப்படின்ட்டு. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது இல்ல, 600,000 வேரியன்ட் இது மாதிரி வரலாம். ஒன்னு ரெண்டு இல்ல, ஒண்ணுக்கே எந்த ஆட்டம் ஆடுறோம்னு நமக்கு தெரியும். ஆனா அது மாதிரி 600,000 வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம எல்லாம் இருக்கோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ், சக்கரை வியாதி. கடந்த ஜூன்ல 2023 ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ICMR ஒரு பெரிய ஆய்வை முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க. 117,000 பேர்ல அவர்கள் சொல்லிருக்காங்க. 17-20% பேர் என்னைக்கு வேணாலும் சக்கரை வியாதியா மாறக்கூடிய தன்மையில இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக் IgG அப்படிமாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ். அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு 17%. கிட்டத்தட்ட 25% பேர் எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதி கூட போகக்கூடிய அளவுல இருக்கும். சத்தமே இல்லாம ரத்த குதிப்பு 35% பீப்புள் இருக்கு. 35% பேர் ரத்த குதிப்பு சோழிச்சே பார்க்கல. ஆனால்தான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு தலை சுத்துதான், கிருகிருப்பா இருக்கா, கீழே விழுந்துறேன்னா மரத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு பேர் சைலண்ட் கில்லிங் டிசீஸ், சத்தமே இல்லாமல் ரத்த குதிப்பு இருக்கு. அப்படி 35% பேர். வயிறு மட்டும் தொப்பை, பெரிய தொப்பை, உடல் மட்டும் எடை கூடியிருக்கிறவங்க, ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கூடியிருக்கவங்க, எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு. பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கு. எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்ல அவன் குறிச்சிருக்கான். பெரிய அளவுல கூடியிருந்தா சிவப்பு கலர்ல ஒரு அது அந்த மாநிலத்துல பண்ணப்படுறாங்க. லேசா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை குறியிடுகிறாங்க. இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க. அப்படி இந்தியா மேப்ப சக்கரை வியாதி எப்படி இருக்கு, ரத்த குதிப்பு எப்படி இருக்கு, எடை எப்படி கூட இருக்கு, தொப்பை யாருக்கு அதிகமா இருக்கு, ரத்த கொழுப்பு எப்படி இருக்குன்னு 5 விதமா சிகப்பு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் வந்து இந்தியா மேப்ப அதுல 17 பக்கத்தில் வெறும் மேப்பாவே இருக்கு அதை போட்டிருக்கிறாரு. நம்மளுடைய மேப்ல தமிழ்நாடு ரத்த கலரியா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா, தமிழ்நாடு, கேரளா, சக்கரை, ரத்த கொதிப்பு, இடம் கூடுறது எல்லாத்துலயும். அரிசி மட்டுமே சாப்பிடக்கூடிய பக்கத்து ஆந்திரா மாநிலம், கர்நாடகா, தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கோம். எனக்கு பெரிய கேள்வி இருக்கு, நம்ம அரிசி தான் காரணமா இருந்தா கர்நாடகா இல்லையே, ஆந்திரால இல்லையே, தெலுங்கானால இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூடி இருக்கு? அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது
அனுமானித்து பார்க்கும் போது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறவங்கள மன மகிழ்ச்சி அதிகமா இல்ல, ஒரு பெரிய அளவுல ஸ்ட்ரெஸ் இருக்கு, பெரிய அளவுல வாழ்வியல் சிதறல் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ரத்த கலவைய சிவப்பா இருக்கும். அப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம், நம் அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு என்று சிக்கக்கூடாது. 12 மணிக்கு ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஒரு பாதி ஆப்பிள் துண்ட சாப்பிடலாம், அவங்களோட பேக் லேப்டாப் பேக் உள்ள ஒரு கையா பழமும் ஆப்பிளும் போட்டு கொண்டு போறது தப்பே இல்லை. எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கும், அது அப்ப வெயில் நேரம் வந்து ஒரு கப் மோர் எடுத்துக்கணும். இப்படி நம்ம உணவுகள் அப்ப அது எடுத்துக்கணும்னா அது லோ கிளைசிமிக்கா, கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரெண்டு இருக்கு. கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது, எக்கச்சக்கமா இனிப்பு சுவை இருந்தா கிளைசிமிக் லோடு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமா சர்க்கரை ரத்தத்துல சேர்றது. ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அமிஸ்கி பெஸ்கி சாப்பிட்டீங்கன்னா 25 நிமிஷத்துல நீங்க 100 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க 90% குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்த்து சேர்ந்தா என்ன ஆகுது, சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வலிந்து கொண்டே வரும். மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜஸ் அப்படின்னா படு வேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை, புற்றுநோய்க்கும் நல்லது. பெரிய அளவுல புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் லோடு உணவுகள் நம்மகிட்ட கூடிட்டே இருக்கிறதுடைய காரணம். ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு அடிச்சு சொல்லிட்டே இருக்கும் காலகாலமா, பரோட்டா காரணம் எனக்கு சண்டையா, அதுல இருக்கக்கூடிய மைதா, இந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய அலாக்சான் கணையத்தை அழிக்கக்கூடியது. அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்ற வேண்டாம் வேண்டாம், நமக்கு அவசியம் இல்லாத உணவு, தேவையில்லாத உணவு. ஆனா அது உள்ள புரிஞ்சிச்சு, ராத்திரியான சனிக்கிழமை ராத்திரியான போய் ஒரு 10 பரோட்டா வாங்கிட்டு அடிச்சு ஒதுக்கி அதுல நல்ல சிக்கன் குருமா ஊத்தி இல்லைன்னா அதுல ஒரு இதை போட்டு அப்படிதான் சாப்பிடும். எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள்ள அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கும். அது எனக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம். உங்க ஊர்ல ரொம்ப பிரபலமான குஸ்புட்டியெல்லாம் மறந்துருங்க தயவுசெய்து. நம்மளுடைய இட்லி அப்படின்னா கால வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை செவ்வாய் அரிசியில சிகப்பு கலந்த இட்லி இருக்கட்டும், இட்லி வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார், நீங்க தானே அந்த சோசியல் மீடியா எல்லாம் பேசுவீங்க அப்படின்னு அந்த அம்மா என்ற ரொம்ப பிரியமா பேச வர்றாங்க. அப்ப அவங்க கூட ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் அவன் ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்கான், அவனுக்கு எனக்கு தெரியாது அவங்களுக்கு நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையனை இழுத்து பிடிச்சே இப்படிதான்டா, ஏய் இப்படிதான்டா நம்ம வீட்டுல தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல, வரகரிசி எல்லாம் பண்ணுவாங்கன்னு ரொம்ப வேகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு. அவங்க உடனே என்னை அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான், நீங்க தான் இந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா, அழுக்கு தோசை அழுக்கு இட்லியாக்கு நீங்க தானா அப்படின்னு எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு. ஏன்னா அழுக்கு தோசை இருக்கியடா, அது கம்பு தோசைடா, அது மாப்பிள்ளை தம்பதோசைனா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூல்ல படிச்சுக்கான். இது காலகாலமாக எனக்கு மண்டைக்கு திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம், மிக மிக தவறான விஷயம். இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கட்டும், அதுதான் சத்து. உளுந்த தொலிய தீக்காம முழு உளுந்தோட சிவப்பு அரிசியில மாப்பிள்ளை செம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தொட்டு கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிடலாம், மீதி 5 நாள் காலையில ஒரு கப்பு நிறைய சுண்டல் இல்ல நிறைய காய்கறி துண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி துண்டு இல்ல காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு சூப். அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்ல இல்ல நான் ஒரு நல்ல காலையில நல்ல எனர்ஜி ஃபுட்டா ஒரு அவரே டாக்டர் காலையில வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம் பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு 5-6 பாதாம் கொஞ்சம் போல காஞ்ச திராட்சை இதெல்லாம் அவர் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு பேர் அது. நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம் பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க. யாரும் நிறைஞ்சு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம், ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான. அது மாதிரி காலையில சாப்பிடும்,
சோ சுண்டல் பழத்துண்டுகள் காய்கறி துண்டுகள் சூப்பு இல்ல எங்க இருக்க நல்லா மெலிந்திருக்கிற குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்ல சார் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவா இருக்கணும். நான் இப்படி ஒரு கூடுதல சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாக நீ ஒரு அறுபது முசுமுசுக்கை ஈழ இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும் முசுமுசுக்கையின் இருக்கி கை அந்த பாடல் ஈழ இழைப்பு சளி இருந்து சின்ன பிள்ளை குழந்தை குழந்தை இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியத முசுமுசுக்கையை குடிச்சுக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர் இங்கிலீஷ்கார வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டா அந்த தேயிலையை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சுக்கணும். மிகச்சிறந்த பானம் தேயிலை சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமா இருந்தது. நம்ம ஏன் மறக்கணும் கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கு போனோம் இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும். அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் ஒரு இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வாங்க எல்லா சித்த மருத்துவமனைகளும் கூட்டிக்கூடிய ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அந்த கரிசலாங்கண்ணி வச்சிருக்காங்க முசுமுசுக்க வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம வீட்டு தோட்டத்துல எங்க எது கரிசலாங்கண்ணி எது முசுமுசுக்கன்னு பார்த்து எடுத்து வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். எனக்கா அதை வேலை செய்யக்கூடிய கூடான கூடி மரபணுக்க உடைய பல்வேறு நுண்ணுயிர்கள் சிறு உடல் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்முடைய வாயு ருசிக்காக மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடும் அவை சீரழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக ப்ரோபயாட்டிக் சாப்பிடு ப்ரீபயாட்டிக் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்கள் காலையில் எடுக்கக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில ஒரு தேநீர் குடிக்கணும் இல்ல ஒரு காஃபி குடிக்கணும் எந்திரிச்ச உடனே ஏதாவது குடிச்சாதான் அடுத்து உற்சாகமா இருக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை. காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுக்கும் அன்றைக்கு என்ன குடிச்சாங்க இன்னைக்கு என்ன குடிக்கலாம் சித்த மருத்துவத்துல சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் அதுல நான் எடுத்து பார்க்கிறேன் அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்துக்காங்க பெரும்பாலானவர்கள் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க. கரிசலாங்கண்ணி கீழையும் முசுமுசுக்கை அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிமா ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை. ஒரு விஷயம் தெரியுமா சாப்பாடை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கிறோம் சாப்பாட்டை எவ்வளவு வீணடிக்கிற கூட்டம் நாம் தெரியுமா உலகத்தில் மிக அதிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் இரண்டாவது இடத்துல வரணும். உணவுக்காக பட்டினியில பஞ்சத்துல ஒருவேளை சாப்பாடு இல்லாத கூட்டம் நம்ம ஊர்ல தான் அதிகம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு 68.4 மில்லியன் டன் எவ்வளவு 68.4 மில்லியன் மெட்ரிக் டன் உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம். நம்ம உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற இழுக்குன்னு நம்ம படிச்சிருவோம். உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே படிச்சோம். நம்ம நின்று உண்ணார் கிடந்து உண்ணார்னு ஆச்சார கோவையில் சொல்லி படித்தவர்கள். ஆனா நாம உணவை சீரழிக்கிறோம். கிடங்கிகளை வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிடங்கிகள் வந்து அரசாங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாகும் பார்த்துக்கும் பார்க்கட்டும். ஆனா 30% உணவு தேவைக்கு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதும் மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டமா தான் நம்ம இருந்தோம். மூத்த நாள் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோ அப்படிதானே படிச்சோம். இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு வெள்ளிக்கிழமை குருமா சனிக்கிழமை ஊருக்காடு எத்தனை வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ் உள்ள. இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறதுனுடைய அடையாளங்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்த மீண்டும் சாப்பிட்றது இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தூரப்படும் 3 நாள் கழிச்சு அதை தூரப்படும். இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அறிவு ஆய்வு இதற்காக வந்து மைசூர்ல ஒரு உணவு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்கு CFERA அப்படின்னு அந்த நிறுவனத்துல ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதன் முதல்ல வந்து அங்கிருந்த ஒரு மலேசிய அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில் ஒரு தானியத்துக்கு எடுத்து காமிச்சார். இந்த தானியம் என்ன தெரியுமோ உனக்கு 2001 நினைக்கிறாங்க
அப்ப எனக்கு அந்த தானியத்தை பார்த்து சிறுதானியம்னு தெரியும், ஆனா என்னன்னு தெரியல. உண்மையதான் என்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்து தெரியுதா அப்படின்னாரு. தெரியல. இது பேர் ஆங்கிலத்துல ஃபாக்ஸ்டெயில் மில்லட். அவர் ஒரு நாட்டுக்கு தினை அரிசி, திரை அரிசியை கையில் ஒரு கையில் அப்படி பிடிச்சிட்டு நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, உணவுல ரோஸ்லேயே ஸ்வீட் வேணும், அந்த ரைஸ் வேணும், இப்படி பண்ண பண்ற இந்த இதை பத்தி தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த புத்தகம் வந்து ஐசிஎம்ஆருடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம், இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான். அந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் அவர் அவருடைய டேபிள்ல கிடந்தது. இந்த புக்கை நீ வாங்கி படி. இந்த புத்தகத்தோட விலை வெறும் 35 ரூபா, மறக்க முடியாது, வெறும் 35 ரூபா அன்றைக்கு வாங்கும்போது. இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது, யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ், அவ்வளவுதான் அந்த புத்தகத்தினுடைய. இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றி எல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதுன விஷயத்த அவர் காமிச்சாரு. இந்த தினை அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் தெரியுமா? ஏன் ஒரு எல்லோ கலர்ல இருக்கு? அவர் தான் முதல்ல சொன்னார், இதுல பீட்டா கரோட்டீன்ஸ் இருக்கு. கரோட்டினாய்ட், அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களுடைய பிரிகர்சர்ஸ், அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா கரோட்டீன்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன் எல்லாரும் கேரட் கேரட் போய் வாங்குறோம்? சி ஃபார் கேரட்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. அந்த சி ஃபார் கேரட் நம்ம ஊர்ல விளைந்த விஷயம் இல்லை, விளையாட்டுக்காரன் முன்னிருந்ததுதான். ஆனா எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்துறாங்கன்னா, இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் ஏ நிறைய இருக்கு, பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு, கரோட்டினாய்டு இருக்கு அப்படின்னா, அதே பீட்டா கரோட்டின் அதே கரோட்டினாய்டு தினை அரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முத முதல்ல அவர் சொன்னார். இப்போ எனக்கு வந்து அந்த தினை அரிசியில நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு சில ஒரு கிராம மாவட்டங்களில் சில மலைப்பகுதிகளில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும், நகர்ப்புறங்களிலாம் அது எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த தினை அரிசி வாங்கினோம்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அந்த கடையில் போய் தினம் நான் ஒரு அப்பப்போ அதை வாங்குறதுக்காக போவேன். போகும்போதெல்லாம் அங்கே ஒரு தருப்பார், நான் வந்தோடனே என்னை பார்த்தோடனே தம்பிக்கு தினை அரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை, நான் பார்த்த அந்த எனக்கு என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த ஆள் கடைக்காரருக்கு காணும். நான் வந்து அங்கே நின்றுட்டு கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிற வந்தப்பா தினை அரிசி வேணும், தினை அரிசி வேணும்னு அவங்க பாட்டு வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்கும் தெரியல. அது ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கேட்டு நேராக வந்து, சார் அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உங்களுக்கு வேண்டியது குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தல் திணையா, பாலை திணையா அப்படின்னு கிண்டலாக கேட்டுட்டு அவரும் நான் கேட்டார். ஏன்னா திணைனா அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கலாப்பட்டியில் உட்காந்துருக்க ஒரு வந்து அவர் என்ன கேட்க தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸ் போட வரல அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு ஒரு கிலோ எடுத்து என் கையில் போட்டாங்க. எனக்கு மண்டையில் பளிச்சுன்னு ஒரு பல்பு இருந்துச்சு. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் இதுதான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த விடல கட்டுரை எழுதிட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரை எழுதுனேன், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து தினை அரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் பண்ணுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தினை அரிசி டன் டன்னாக விற்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வணிகங்களை கம்பஞ்சோறு, ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா, ரெண்டு நாளை வெள்ளைச்சோறு சாப்பிட்டு சோறு கொஞ்சமா இருக்கணும். சோறு வந்து போட்டுட்டு உடான மலை மாதிரி குடிச்சு அது மேல குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி உருட்டி சாப்பிட்டங்களெல்லாம் வேண்டாம். அது சில சில வீட்டுக்கு போவோம், பொங்க வீட்டுலாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சவரோட இருந்துச்சா ஏன்னா மறுசோறு வாங்கல அப்படின்னு பதவிட்டு வராங்க. மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கும். ஒரு தடவை போட்டா போதும், திரும்ப சோறு போடாதீங்க. இதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்றது, இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பேன். அதை இன்னைக்கு மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமா நின்றுட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க. இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்கலை எந்திரம் மாதிரியே தெரியும். வாழம் வளமா சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சோறு இருந்ததுக்கு அதுதான் காரணம். தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறைய வச்சு, நிறைய கீரை, நிறைய காய், இல்லை மீன் மீன் சாப்பிட்டா மீன் தொண்டு, கோழி சாப்பிட்டா கோழி தொண்டு, சோறு குறைவாகத்தான். நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான் அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை ஒன்று நடத்தி இங்கேயும் ஏதாவது ரெண்டு இடத்துல சமம் பணியாரம்
சோழ அரசியல பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். அந்த தொடர்ச்சியாக நகர்த்துவதற்கு நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் என்று பார்க்கிறோம். எதை தொலைத்தோம் என்று பார்க்கும்போது நிறைய உணவு விஷயத்தில் வெறும் சிறுதானியங்களை மட்டும் தொலைப்போம், நிறைய தொலைச்சிருக்கோம். நான் நல்லா யோசிச்சு பார்க்கறேன், உணவுல வேற என்ன தொலைச்சிருக்கோம், கிச்சன்ல வேற என்ன தொலைச்சிருக்கோம், 30 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன தொலைஞ்சு இருக்கு அப்படின்னு பார்த்தா, படைச்சுன்னு எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, முக்கியமான ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா, பரிமாறல் தொலைந்து போச்சு. நகர்ப்புறங்களில் பரிமாறுதல் என்பது ஒரு ஒரு புயட்டிக்கான கவித்துவமான விஷயம். அந்த பரிமாறுற ஒரு விஷயத்தின் மூலமாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய ஊக்கம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அந்த பரிமாறல் தொலைந்து போய், அந்த பரிமாறல் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, இன்னைக்கு எப்படி இருக்கு, 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வரும்போது தோசையெல்லாம் முந்தானத்து செத்த புறம் மாதிரி விரைச்சி விழுந்து மேல எழுந்து போய் அதை தான் நம்ம எடுத்து 1 2 தோசை எடுத்தோம். ஆனா ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி 30 வருடங்களுக்கு முன்னாடி எஞ்சிராங்க இருங்க, இந்த கடைசி தோசை சட்டியில இருக்கு, இந்த அவப்பையில இருக்கு, குருகெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இருந்த காலத்தில் இருந்து அப்படியே ஒரு பெட்டியில அடுக்கி வச்சு செத்து போன தோசையெல்லாம் அடுக்கி வச்சு எடுக்கக்கூடிய அளவில் பரிமாறு மறந்துச்சு. குட்டியா கரண்டி வயதான இருக்கும், குட்டியா பிள்ளை, அந்த பிள்ளை எடுத்து வந்து அப்படியே ஒரு குழம்பு எடுத்து வந்து பரிமாறும் போது மேகாலெல்லாம் சிந்தி கையில நம்ம கொஞ்சம் விட்டு அது சிந்தும் போது, அப்படி ஆனாலும் அந்த குழந்தை பரிமாறும் போது கூட கொஞ்சம் ஊத்தி சாப்பிடணும், தொடர்ச்சி அடிக்கணும், அது அந்த குழந்தையினுடைய அன்பு. அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்காக ஒரு உருளை கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பரிமாறம் இன்றைக்கு தொலைஞ்சு போச்சு. ஆனா ஓடிக்கொண்டே இருக்கோம், எதுக்காகவோ ஓடிக்கொண்டிருக்கோம், எதுக்காகவோ நேரத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இந்த தொலைந்த விஷயங்களை எல்லாம் திருப்பி மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது. அப்படி தொலைந்த விஷயம்தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒற்றை நலம். அது என்ன ஒற்றை நலம், எப்படி ஒற்றை நலத்தை தொலைச்சோம், இது ஒரு சின்ன ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம். ஆங்கிலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு அப்புறம் மாறியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒன் ஹெல்த். இனிமே ஹெல்த் அப்படின்னா மனிதருடைய நலம், இல்லைன்னா மாட்டினுடைய நலம், இல்லைன்னா புற்களினுடைய நலம், இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரித்து பார்க்க முடியாது. இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். விஷயம் எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். நான் நலமாக இருக்கணும்னா, நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு சிறுதானியம் நல்ல காய்கறிகள் இல்ல நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தா பத்தாது. நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால் இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய, மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மண்புல நலமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களினுடைய வேர் முடிச்சுகள், குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும், அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும். அவைதான் இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கும் கீழே எல்லா இடத்துலையும் எடுத்து வரக்கூடிய வேர்கள் முடிச்சுக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கணும். அந்த பூக்களை சொல்லக்கூடிய தேன் நலமாக இருக்கணும். அந்த தேனை முடிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டு நலமா இருக்கணும். மேலே பண்ணக்கூடிய பறவை நலமா இருக்கணும். இங்கிருந்து 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமா இருந்தா தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்கணும். அதுதான் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம். யார் ஒருவர் அடுப்பங்கரையில் 20 நிமிடம் கூடுதலாக பணியாற்றுகிறார்களோ, அல்லது அந்த கூடுதலாக அடுப்பங்கரையில் 20 நிமிடங்கள் ஒதுக்குகிறீர்களோ, அவர்களுடைய ஆயுள் காலத்தில் 20 வருடங்கள் கூடுதலாக அக்கறை நமக்கு இருக்கும். அந்த கரிசனமும் அக்கறையும் இருந்தால் அந்த நலவாழ்வு நமக்குள் வந்து சேரும். நண்பர்களே, நம் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கும். நம் குழந்தைகள் நீட்ல வராங்களா, ஜெயில படிக்கிறாங்களா, டாக்டர் ஆறானா இல்லையானா இப்படிதான் யோசிச்சுக்கிறோம். ஆனா அந்த குழந்தை பெருங்காலத்தில் அக்கறையோடு அவன் மிகச்சரியான உடலோடு அந்த பெண்ணும் பொண்ணும் பையனும் இருப்பானாங்கிறத யோசிக்கிற மிக முக்கியமான காலத்துல இருக்கும். ஏன்னா அவன் மிகச்சரியான படிப்பு படிச்சு நல்லா வந்துருவான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மெனக்கடல்கள் சரியா வந்துருவாங்க. ஆனால் ஆரோக்கியமாக வருவதற்கான அக்கறை
நம் வீட்டில் நாம் துவக்கினால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியான துவக்கத்தை இன்று முதல் நாம் துவக்குவோம். அந்த அத்தனை அக்கறையிலும் இந்த சூழல் மீதான அக்கறையும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும். உணவை வீணாக்க கூடாது, இந்த மண்ணை பழிக்க கூடாது, நீரை வீணாக்க கூடாது, காற்றில் மாசுபடுத்த கூடாது என அத்தனையும் சேர்ந்து கூடவே நாமும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தால் அதுதான் இந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக அமையும். அதற்கு ஒன்றல் ஒற்றை நலம் நமக்கு முக்கிய தாரக மந்திரமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி விடுகிறேன். ஒற்றை நலம் இந்த ஒற்றை மனிதரால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பதிவு செய்யப்பட்டது. இவ்வளவு சொல்றாரு இவர் கடைபிடிப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும் இல்லையா? இவ்வளவு சொல்றாரு இவர் கடைபிடிப்பாரா? சமீபத்தில் செய்தித்தாளில் இந்த செய்தியை நான் படித்தேன். அவருடைய மகள் திருமணத்திற்கு முழுமையாக சிறுதானிய உணவுகளை மட்டுமே பரிமாறினார்கள் என்கிற செய்தி. நான் சொல்வதை செயலில் காட்டுகிற ஒரு நல் மனிதர், அதனாலதான் அவருடைய பேச்சின் வீரியம் ஆயிரம் மேடைகள் கடந்தும் அனைவராலும் ரசிக்கப்படுகிறது.